அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து மியாவாக்கி காடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியாவாக்கி காடுகள் என்பது வந்து ஜாப்பனீஸ் முறைப்படி ஒரு குறுங்காடு வளர்ப்பு, அதாவது 2-4 வரைக்கும் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் எடுத்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் காடு வளர்க்குறது தான் மியாவாக்கி காடுகள். இப்போது நம்ம பார்த்துட்ருக்க காடு வந்து மியாவாக்கி கார்டனின் சந்திவாலி மும்பையில் இருக்குது. அக்கீரா மியாவாக்கி அப்படின்ற ஜாப்பனீஸ் பொட்டானிஸ்ட் தான் இந்த மியாவாக்கி காடுகளை கண்டுபிடிச்சவர். அவர் வந்து இண்டிஜினஸ் ட்ரீஸ் தான் வந்து பிளான் பண்ணுறாரு. இதோட நன்மைகள் என்ன என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1970களிலிருந்து மியாவாக்கி காடுகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக தான் பரிச்சயமாக இருக்குது. திருப்பூரில் சில இடங்களில் மியாவாக்கி காடுகள் இருக்குது. மியாவாக்கி காடுகள் நம்மளுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. அதே மாதிரி எஸ்பெஷலி வந்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுது. ஒரு கூல் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. இந்த மாதிரி குளோபல் வார்மிங் டைமில் நம்மளுக்கு ஒரு கூல் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, பிரஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, மியாவாக்கி ஃபாரஸ்ட் கவரை நிறையவே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான முன்னெடுப்புகளும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மன் கி பாத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி மியாவாக்கி காடுகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. லார்ஜஸ்ட் மியாவாக்கி ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திவாலி நகர் அம்ருத் சக்தி உத்யான் அங்கே தான் இருக்குது. 13 ஏக்கரில் 41,000 காடுகள் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.